ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம ஊரோட சாபத்தை பிரிக்கிறதுக்காக திடீர்னு ஒரு நாகப்புத்து வந்துருச்சு. அந்த நாகப்புத்தை இடிக்கிறதுக்கு பலருக்கு பிளான் பண்ணோம். அதுல இருந்து எப்படி அந்த நாகப்புத்தை காப்பாத்தினாங்கன்னு பாக்கலாமா? ஊர் சாபத்தை போக்குறதுக்காக அந்த நாகப்புத்தை எடுக்கிறதுக்காக மலையாண்டி காட்டுக்குள்ள எல்லா கடவுளும் போயிட்டு இருந்தாங்க. முனியப்பசாமி அந்த நாகப்புத்து பட்டயத்தை இருக்கிற வரைக்கும் பார்த்தா இந்த இடத்துலதான் இருக்கு. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணுமே. க்ளூ இல்லாம நம்ம எப்படி இங்க இருந்து கண்டுபிடிக்க போறோம் அந்த நாகப்புத்தை? இங்க இருந்து நாகப்புத்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. வாங்க, போக போக வழியில ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் காட்டு வழியா இருக்குது. அங்க எங்க நாகபுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. சிவபெருமானே, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த நாகபுத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் தொலைவுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் தொலைப்பிட்டாங்க. சிவபெருமானே, இதுக்கு மேல முடியாது, இங்கே நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓய்வு எடுத்தாங்க. அப்பத்தான் அதுக்கான உடைய கேட்டு நம்ம மீனாட்சி அம்மன்ட்ட கேட்டாரு சொக்கநாதர். அம்மா மீனாட்சி, அந்த பாம்பு இருக்கிறதுக்கான வழிய கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்பத்த மதுரை மீனாட்சியே வந்தாங்க. மீனாட்சி சொன்ன கல்லு இதாதான் இருக்கும். அந்த கல்லுல ஏறி நிப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுல ஏறி நின்னாரு. ஏறி நின்ன உடனே அங்க ஒரு பாம்பு வந்துச்சு. பாம்பை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே கருப்புசாமி முனிப்புசாமி வந்தாங்க. அந்த பாம்பு இதோட திரும்பிருச்சு. இதுதான் அந்த மீனாட்சி சொன்ன பாறை நினைக்கிறேன். இதை சுத்தி ஏதோ ஒரு 10 அடி தூரத்துல எங்காவது தான் அந்த புற்று இருக்கும். பாருங்க, நல்லா தொலைவு பாருங்க. ரொம்ப நேரம் தொலைவு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பின்னாடி சிவபெருமான் வந்தாரு. சிவபெருமான், அந்த பாறை சுத்தி ரொம்ப தூரம் தொலைவியாச்சு, ஆனா எங்கேயுமே இல்ல. முனியப்பசாமி கொஞ்சம் நகருங்க. நீங்க தொலைவுனது அந்த பாறை இல்ல, அந்த பாறையே அந்த புற்றுதான். அங்க பாருங்க, அந்த புற்று அப்படியே நேரா நிமித்தி வைங்க. அப்படியே நிமித்தி வச்சோடனே அதுல புற்று இருந்துச்சு. நாகா தம்மனே, இந்த பாம்பு புற்றா எங்களுக்கு வந்து எங்க ஊரோட சாபத்தை தீக்குங்க. சிவபெருமானே வாங்க, இந்த பாம்பு புற்ற நம்ம ஊருக்குள்ள தூக்கிட்டு போயிடணும். சாமிகளா, இந்த நாகா தம்மன் புற்று நம்ம ஊருக்கே வந்திருக்கு, இதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அப்புறம் இந்த புத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து கூட நேரலாம், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கணும். நேரத்துலதான் அந்த ஊரோட கலெக்டர் உங்க ஊருக்கு சுத்தி பார்க்க வந்தாரு. வாவ், பியூட்டிஃபுல் வில்லேஜ், எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வில்லேஜ். இந்த குளத்துல இறங்கி குளிக்கலாம். எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஓ கலெக்டர், இந்த ஊருக்கு வந்திருக்கியா? உன்னை வச்சே இவங்களை அழிக்கிறண்டா. அந்த பல்லறைக்கு போய் அந்த தண்ணி பாம்போட சக்தியெல்லாம் கொடுத்து அந்த பாம்பு அவரின் மேல ஏவி விட்டா. பாம்பு மெல்ல மெல்ல போய் அவரை கடிச்சிருச்சு. என் மேல பாம்பு கடிச்சிருச்சு. ஏய் பாம்பே, ஒன்னு கொல்லாம விட மாட்டேன். எப்படியாவது போய் அந்த அடிச்சு கொண்டுட்டு வாங்க. அந்த பாம்பை கொண்டுட்டு வந்தாதான் என்ன பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு விஷ முடிவு பண்ண முடியும். சீக்கிரம் போங்க. அந்த பாம்பை தேடிட்டு பின்னாடியே இந்த வேலையாட்கள்லாம் போனாங்க. அந்த வேக வேகமா ஓடி போகுது. கடைசியில ஊருக்குள்ள போச்சு. அந்த பாம்பு வேகமா ஓடி போய் அந்த பாம்பு புத்துக்குள்ள பூந்துருச்சு. ஏய் பாம்பே, இங்கதான் இருக்கியா? அந்த கலெக்டரா கொல்ற இரு, உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனான். யார் நீங்க, எதுக்காக அந்த புத்தம் இடிக்கிறீங்க? இந்த ஊருக்கு வந்த கலெக்டர் அந்த பாம்பு கடிச்சிருச்சு, அந்த பாம்பை அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். இல்ல முடியாது, அந்த புத்து நாங்க வழிபடுற கோயில் தெய்வம் மாதிரி எங்களுக்கு. வேணாம், தயவு செய்து பேசாம போயிடுங்க. அந்த நாகாத்தம்மன் சாதாரண அம்மன் இல்ல, லட்சியமா உங்களை பழி வாங்கிரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த பாம்பு அடிச்சு நான் உடனே கொண்டு போகணும். என்னடா எல்லாம் ஜோக் கட்டிட்டு இருக்கீங்களா? உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டாரு எங்க கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குத்து ஊட்டி எடுத்துட்டு வந்து அதை போய்
கொத்த போனா. என்னடா இது, இந்த பாம்பு என்ன கல்லு மாதிரி கிடக்கு, மண்ணுல செஞ்சது தானே, எப்படி கல்லு மாதிரி மாறுச்சு, என்ன உடைக்கவே முடியல. இன்னொரு அடி அடிச்சோன்னு டப் சாக்கடிச்ச மாதிரி தூக்கி வீசிச்சு. என்னடா இது மேஜிக்கா இருக்கு, இரு இரு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் போய் அடிக்கும் போது டம்முன்னு சாக்கடிச்சு தூக்கி வீசிடுச்சு. ஏதோ மாய சுத்தி வச்சிருக்கீங்க, நான் போறேன். சுப்பிரமணி பாத்தீங்களா, ஏதோ ஒரு அபசகுணம் பாம்பு புத்தை இடிக்கிறதுக்கான வேலை இப்ப நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம நாகம்மாவை காப்பாத்தி ஆகணும். இந்த சதி வேலைகளை பார்க்கும் போது இந்த பல்லறைக்கு தான் காரணம் நினைக்கிறேன். இந்த பாம்பு பூத்தை தடுக்கிற பணியை அதுவே செஞ்சுக்குது. அநேகமா உன்னார உள்ள அந்த நாகாத்தம்மன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அம்மா புத்துக்கண்ணு நாகாத்தம்மனே, எங்கனால தடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஏன் பாத்துக்க. என்னடா மேஜிக் பண்ணி அவனை விரட்டிட்டீங்களா, இந்த பாம்பு புத்தை இடிக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். சாமிகளா, இந்த பாம்பு புத்தின பத்து ரகசியம் ஒன்னு இருக்கு, அதை யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் தெரிஞ்சுன்னா இந்த பாம்பு புத்துக்கு ஆபத்து. டேய் நில்லுங்க, இந்த பாம்பு புத்தின பத்தின ரகசியம் என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னா எங்கிட்ட அடி வாங்குவீங்க. என்ன நடந்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம். டம்னு அவங்கள அடிச்சிருவான், உயிரே போயிருச்சு, இதுக்கு மேல சொல்லி என்ன பண்ண போறீங்க. நான் போய் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். அந்த பூசாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சக்திமான் அங்க இருந்து கிளம்பி போனான். பாட்டிமா பாட்டிமா வெளியே வாங்க, அந்த புத்துக்கண்ணு பூசாரி வந்திருக்கேன், வெளியே வாங்க. யாருப்பா அந்த புத்துக்கண்ணு பூசாரியா? ஆமா, இந்நேரத்துல எதுக்கு வந்திருக்கற? அந்த புத்துக்கண்ண பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்குல்ல, அது அந்த பல்லறைக்கு தெரிஞ்சிருச்சு. என்னப்பா சொல்ற, அந்த ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? நம்மளோட ஊரையே காப்பாத்துற வைர கலசம் அந்த புத்துக்கண்ணு அடி இருக்கிறது எப்படி தெரிஞ்சுச்சு அவளுக்கு? ஓஹோ, இதுதான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலெக்டர்கிட்ட போனான். கலெக்டர் ஐயா, அந்த புத்துக்கண்ணு இடிக்கணும்னா ஒரு வழி கிடைச்சிருக்கு. அந்த புத்துக்கண்ணுக்கு அடியில கவர்மெண்ட் சொந்தமான வைர கலசம் ஒண்ணு இருக்கு, அதை இடிச்சா நிச்சயமா அந்த கலசத்தை எடுத்துடலாம். அப்படியா, அந்த பாம்பு உள்ளதா இருக்குது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்குன்னு நானே இடிக்கிறேன். நான் தான் இந்த ஊரோட கலெக்டர், இந்த புத்துக்கண்ணுக்கு அடியில வைர கலசம் இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இந்த புத்துக்கண்ணை நான் இடிச்சே ஆகணும். இப்போ என்ன சொல்றீங்க, ஊரை காக்க வந்த அந்த புத்துக்கண்ணு ஆத்தாவ இடிச்சிடாதீங்க, தயவு செய்து. யாரும் குறுக்க வராதிங்க, யாராவது குறுக்க வந்தா அவங்களை அடிச்சு தள்ளிட்டு இந்த புத்துக்கண்ணை இடிக்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஆர்டர். ஐயா எங்க காலங்காலமா கும்பிட்டு இருக்கோம், தயவு செய்து விட்டுடுங்க. எங்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கனால எந்த யூஸும் கிடையாது. ஏப்பா டிசிபி டிரைவர், சீக்கிரம் ஒவ்வொருத்தருமே அப்படியே டம்முனு அந்த வண்டியாலவே அடிச்சிட்டான் அந்த ஜேசிபி டிரைவர். எங்களை காப்பாத்து. ஜேசிபி போய் டம்முனு தொடும் போது மறுபடியும் ஷாக் அடிச்சு என்ன பல்லறிக்கு அங்க இருந்து பயந்து ஓடிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.